இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டிருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் நவம்பர் மாதத்திற்கான கிரகநிலைகளை விடலாம் நவம்பர் மாதத்தில் சூரியன் துலாம் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார் துலாம் ராசியில் நீச்சவங்க நிலையில் உள்ள சூரியன் மாதத்தின் நடுவில் விருச்சக ராசிக்கு இடம்பெயர்கிறார் செவ்வாய் வீட்டில் சூரியன் கேதுவுடன் புருஷனுக்கு எட்டாம் வீட்டில் அமர்வது அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் குரு இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நவ கிரகங்களின் சஞ்சார பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிசவராசியில் ராகு ராசியில் கேது மகர ராசியில் சனி தனுசு ராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் மாத முற்பகுதியில் பயணிக்கும் சூரியனுடன் புதன் செவ்வாய் இணைந்து பயணம் செய்கின்றனர் மாத முற்பகுதியில் சூரியன் புதன் ராசிக்கு இடப்பயிற்சியாகி கேதுவுடன் இணைகிறார் குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சியாகிறார் இந்த கிரகங்களின் இடமாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கலாம் இரண்டாவதாக ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு நவம்பர் மாதத்தில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் வேலையில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் என்றாலும் வேலை பழுவும் கூடும் அலுவலகத்தில் வேலை அதிகரிக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் குரு பத்தாம் வீட்டிற்கு செல்வதால் வேலையில் கவனம் தேவை உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கவனமும் நிதானமும் தேவை பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் நிதி நெருக்கடிகள் நீங்கும் புதிய முயற்சிகளுக்கு தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்கும் புதிய வேலைக்காக எதுவும் முயற்சி செய்யாதீர்கள் கிரகங்கள் ஆறாம் வீட்டில் கூடியுள்ளதால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சில சண்டை சச்சரவுகள் வரலாம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனம் தேவை விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைக்கவும் வங்கி கடன் கிடைக்கும் வீடு நிலம் வாங்கலாம் ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் திருமண சுபகாரியம் தொடர்பாக இந்த மாதம் பேச வேண்டாம் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படும் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க பொறுமையும் நிதானமும் தேவை காதலர்களுக்கிடையே சண்டைகள் வர வாய்ப்புள்ளது விட்டு கொடுத்து செல்வது நல்லது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது உணவு விஷயங்களில் கவனம் தேவை உடல்நல பாதிப்புகள் வந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது மாணவர்கள் கவனமாக இருப்பது நல்லது உயர்கல்வி தொடர்பாக முடிவு எடுக்கும் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது நல்லது ரிசபராசிக்காரர்கள் நவம்பர் மாதத்தில் அதிக கவனமும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய மாதமாகும் ரிசபராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் என்றாலும் மூத்த உடன் பிறப்புகளுடன் உறவாடும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை ரிசபராசி இளம் காதலர்கள் தாங்கள் காதல் கைகூடி வர காண்பார்கள் கனவுகள் நினைவாகும் வகையில் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகளில் நீங்கள் சந்தித்து வந்த தடை தாமதங்கள் விலகும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமையும் அந்யூன்யமும் காணப்படும் நிதிநிலை எப்படி இருக்கும் உங்கள் நிதிநிலை இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் தொழில் மூலம் கணிசமான லாபமும் வருமானமும் பெறுவீர்கள் உங்கள் கணக்கு வழக்குகளை நீங்கள் சிறந்த முறையில் பராமரிக்க வேண்டியது அவசியம் உங்கள் பொருளாதார நிலை உயரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவது குறித்த செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வெளிநாட்டு வேலை குறித்து கனவில் இருப்பவர்கள் தங்கள் கனவுகள் நனவாக காண்பார்கள் உங்கள் தகுதிக்கேற்ற வேலை வெளிநாட்டில் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் நீதித்துறை மற்றும் வங்கித்துறையில் இருப்பவர்கள் கணிசமான வருமானம் பெருக காண்பார்கள் அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் தொழில் சிறப்பாக நடக்கும் தொழில் மூலம் சிறந்த லாபம் பெறுவீர்கள் கூட்டு தொழில் வளர்ச்சியை அளிக்கும் குறிப்பாக வண்டி வாகன வகையிலான தொழில் மேன்மை அதிகரிக்கும் அதன் மூலம் வருமானம் கணிசமாக உயரும் பங்கு வர்த்தகம் லாபத்தையும் மேன்மையையும் அளிக்கும் இந்த மாதம் தொழில் வல்லுநர்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கவிருக்கிறது மருத்துவம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை தொழில் வல்லுநர்கள் தங்கள் தொழிலில் பிரகாசிப்பார்கள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சியை காண்பார்கள் கட்டிடத்துறை வல்லுநர்கள் இந்த மாதம் வெளிநாடு சென்று தங்கள் திறமைகளை காட்டி பிரகாசிக்கும் வாய்ப்பினை பெறுவார்கள் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மலச்சிக்கல் போன்ற வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் உணவு விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு இந்த மாதம் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்கள் தங்கள் எண்ணங்கள் நிறைவேற காண்பார்கள் முதுகலை பயிலும் மாணவர்கள் சிறந்த முறையில் வெற்றி காண்பார்கள் கல்வியில் கவனம் தேவை இந்த மாதம் காரியங்களில் இருந்த தாமதமான போக்கு நீங்கும் உங்கள் வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும் கிடப்பில் இருந்த கடன்கள் பைசலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது செய்யும் வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு வருத்தத்தை தருவதாக இருக்கலாம் கவனமாக கையாள்வது நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வருத்தம் அடையும்படியான சூழ்நிலை வரலாம் கவனம் தேவை பெண்கள் வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கிவிடுவது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு இழுபறி நிலை மாறி மனம் மகிழும்படியாக எல்லாம் நடந்து முடியும் அரசியல் துறையினர் மேலிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பதவிகள் பற்றிய கவலை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மை தரும் கவனமாக அடுத்தவர்களிடம் பழகுவது நல்லது இந்த மாதம் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் குறிக்கோள் இன்றி வீணாக அலைய நேரிடும் சுபச்செலவு அதிகரிக்கும் சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும் மனோதேயம் கூடும் புதிய நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கல்கள் வரலாம் பணவரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பணிபுரிவார்கள் சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள் சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகை இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக பலன் தரும் பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடுவீர்கள் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சை கேட்க நேரலாம் மற்றவர்கள் செய்கைகளால் மனவருத்தம் உண்டாகலாம் நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறும் வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும் சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவார்கள் குடும்பத்தில் அமைதி கூறுவது போல் தோன்றும் சகோதரர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம் விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு வின் பேச்சுகளை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது நல்லது கலைத்துறையினருக்கு சகஜ நிலை காணப்படும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் எதிர்ப்புகள் விலகும் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய மாதம் புதிய முயற்சிகளில் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து ஈடுபடவும் பணவரவு அதிகரிக்கும் புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவியிடையே ஒருவரை ஒருவர் அனுத்தரித்து செல்ல வேண்டும் பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் ஆனாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் கஷ்டப்பட்டு படித்தால்தான் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தாங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் உங்களுக்கான சுப நாட்கள் எட்டு பத்து பதினஞ்சு பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது உங்களுக்கான அசுப நாட்கள் நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது இருபத்தி மூணு உங்களுக்கான பரிகாரம் சுக்கிரன் பூஜை செய்யவும்